ஹலோ மாப்பிள்ள, எப்படா இருக்க? மதுரையில் சந்து பொந்தில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டேன்டா. அதில் ஏதோ சாமி தான் கண்ணை தந்துச்சு போல. உன் கோலை கேட்டதே போதுண்டா மாப்பிள்ள. வீட்டிலலாம் எப்படா இருக்காங்க? ஐயோ, உங்கள் ஆத்தாலும் தங்கச்சி பக்கத்தில் இல்லையே மாப்பிள்ள. அப்படியே இருக்கியா? நான் ஓடி போய் கொடுக்குறேன். ரெண்டு நாளாக சாப்பிடாம டிவி முன்னாடியே கிடக்குதுங்க. மாப்பிள்ள, நான் ஊரில் எங்கே இருக்குன்னு தெரியுமாடா? ஊருக்குள்ளே டாக்டர் படிக்க ரஷ்யா போயிருக்குதானா தெரியும். ஆனால் உக்ரைன் ஒரு நாடு இருக்கிறத இப்போ தான் தெரியுது. மாப்பிள்ள, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. உங்களாம் எப்போ பார்ப்பேன் இருக்குடா. எனக்கு இங்கே முடியலடா மச்சான். நீயும் என்கிட்ட பத்தாவிலே பேச நின்று போயிருந்தா உங்கள் ஆத்தாளுக்கும் தங்கச்சிக்கும் ஒத்த உசுரா வீட்டிலே கிடந்துருப்பேன். ரொம்ப பயமாக இருக்குடா. தைரியமாக இரு மாப்பிள்ள. கட் பண்ணுறாதல்ல, ஓடி போய் கொடுக்குறேன். உன் குரலை கேட்டால் அத்தா குசுரே வந்துடும்டா. சரி, கட் பண்ணுறாதல்ல மாப்பிள்ள.